நீ நானும் வேற இல்லடா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் தம் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி சேனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான பிரதர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி சேனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ், பிரதர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண போகிறதா இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாங்க, அப்போ நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக புரியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எதுவும் பர்சனலாக சேட் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டா லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதில் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ கலப்பலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க, அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அது இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அது எப்படி டவுன் பண்ணுறது இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 சைஸில் நீங்கள் நம்ம ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம், அதனால் 9:16 கிளிக். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து 30 seconds ஆட் பண்ணிக்கிங்க, நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு நீ உங்களுக்கு வீடியோ எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 30 seconds ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதாவது நீங்கள் உங்கள் பிரதரோட சேர்ந்து எடுத்த இமேஜ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிங்க. நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இமேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர். ஸோ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நேற்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இமேஜ் நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்திங்கன்னா 30 seconds ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஒயிட்டாக இருக்குது, அதாவது பேக்ரவுண்டில் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ நான் லைட்டாக வந்து அந்த ஒயிட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட இமேஜ் இந்த மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஓவர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் பேக்ரவுண்டு சூஸ் பண்ணி பிளாக் கலர் திரும்ப சூஸ் பண்ணிக்கிங்க. திரும்ப சூஸ் பண்ணால் சாலிட் கலர் வந்துடும். இதை நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு தென் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைடில் ரொட்டேட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கீழே ஒப்பாசிட்டின்னு இருக்கும், ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், இது வந்து நீங்கள் ஸ்லைட்லி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 40% வச்சுக்கிறேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் கலர் வந்து 30 seconds ஆட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இமேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஒயிட் வந்து அதிகமாக இல்லை. ஸோ தென் இதுக்கு மேலே நம்ம லேயர் 1x1 லேயராக ஆட் பண்ணிட்டுலாம். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம லேயர் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டுலாம். ஸோ கைஸ், இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க லேயர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லேயர் ஒன்றுன்னு லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுட்டு பேக் வந்துருங்க. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஸில் போய் தான் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுப்பீங்க. இதை வந்து நீங்கள் குரோமா கீழே தான் வந்து எடிட் பண்ண முடியும். நீங்கள் குரோமா கீ கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் வந்து போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 28% இருக்கும், நீங்கள் இதை வந்து ஸ்லைட்லி அதிகமாக வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கலர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 42% வச்சுக்கிட்டேன். ஸோ தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பபுள்ஸ் லேயர் மாதிரி ஆட் பண்ணலாம், கலர்ஃபுல் பபுள்ஸ் லேயர். இது வந்து லேயர் 2 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துருப்பேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோட்டோவுக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் இது ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஸில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ முக்கியமாக நான் ஒன்று சொல்லுறேன், அது நீங்கள் என்னென்னு புரிஞ்சுங்க, அதாவது நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிளண்டிங் ஆப்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கைன்மாஸ்டர் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிற லிரிக்ஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இருக்கோ நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்கள் பிளண்டிங் ஆப்ஸில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் இப்போ நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ண லேயர் கிளிக் பண்ணி ஸோ சைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உறவு
ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெசல்யூஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்புறம் தான் கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப. ஸோ 1080p வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30fps வச்சுருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிட் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையிலே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லோவுக்கு வந்தால் வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாகும், நீங்கள் அதனால் ஹையிலே வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 minutes ஆகும். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒரு வீடியோனாச்சும் போகிற ட்ரை பண்ணுறேன். ஸோ சம் ஒர்க்கு இருக்கனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.